சோலார் பேனல் சார், ஒரு பேனல் வந்து 6 வோல்ட்டு, 2 வோல்ட்டு ரெண்டு சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம், 12 வோல்ட்டுங்க. அந்த 12 வோல்ட்டு வந்து இன்புட் கொடுக்குறோம் சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலாருக்கு வந்து பூஸ்ட் பக் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து MPPT கண்ட்ரோல், சார்ஜ் கண்ட்ரோலரு, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருங்க. இந்த சோலார் பேனல்லேருந்து வோல்டேஜ் 12 வோல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இன்புட் ஆகுது. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜிங் ஆகுது. பேட்டரி சார்ஜிங் ஆகி நேராக வந்து இது வந்து இன்வெர்டர் சர்க்யூட்டுங்க சார். இது டிசியை வந்து ஏசியாக இன்வெர்ட் பண்ணுது. ஏசியை இன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பல்ப் லோட் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பல்ப் லோடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் இருக்கக்கூடிய ட்ரீம்ஸு, அதாவது வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் கரண்ட்டு ரெண்டையும் ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இதிலேருந்து வந்து பக் பூஸ்ட் கண்ட்ரோலருக்கு வந்து இதிலேருந்து PWM கண்ட்ரோல் வந்து நேராக இதுக்கு போகுங்க. இந்த PWM கண்ட்ரோல் போகக்கூடிய ஒயர் இது. PWM கண்ட்ரோல் போய் அந்த PWM கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணும், இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணும். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி இந்த டிசியை 12 வோல்ட்டுங்க, ஒரு பேட்டரி வந்து 4 வோல்ட்டுங்க, 3 பேட்டரி போட்டிருக்கு, சீரீஸ் பண்ணியிருக்கு 12 வோல்ட்டு. அந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு ஏசியை இன்வெர்ட் பண்ணி 230 வோல்ட் வருது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம சோலார் பவர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்காது. அந்த சோலார் பவரு வந்து குறையும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து லோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவோம். அதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட்டுங்க, கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏசியை வந்து இன்புட் எடுத்திருக்கேன், ஒரு ஃபீட்பேக் எடுத்திருக்காட் இன்புட் எடுத்திருக்கேன். ஏசியோட சைன் வேவ் எப்படி இருக்குது, 50 ஹெர்ட்ஸு, அதோட ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஆன் பண்ணும் போது இது கண்டிப்பாக நீங்கள் 230 வோல்ட் இன்புட் சப்ளை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலுக்கு வந்து நான் லைட்டிங் பவர் சப்ளை சன்லைட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த லோடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு சுவிட்சு வச்சுருங்க, இந்த லோடை வந்து ஆன் பண்ணணுங்க. ஆன் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பல்ப் லோடு வந்து இணைய எரியும். நீங்கள் வந்து சோலார் வந்து கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சோலார் வந்து கட் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலுக்கு வந்து சன்லைட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த லோடு வந்து ஆன் ஆகுங்க. சப்போஸ் வந்து சன்லைட் இல்லை அப்படின்னா லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும்.